சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 13/1/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாட்டினுடைய குணம், வயது, கறவைத்திறன், பல் எல்லாத்தையும் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாம்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. இன்றைய விற்பனை பதிவில் வட இந்திய செனை மாடுகள் இருக்குதுங்க, காங்கிரேஜ் மாடு இருக்குதுங்க, 2 கிர் மாடு இருக்குதுங்க, தரமான காங்கை மயிலக்கிடாரி கண்ணை இருக்குதுங்க, எருமக்கிடாரி கண்ணை இருக்குதுங்க. ஒரே பதிவில் மொத்தம் 9 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க. 3 மீத்துங்க 9 மாதம் செனை கிர் செனை மாடுங்க. வட இந்திய செனை ஊசி போடப்பட்டுள்ளதுங்க. கண்டிப்பாக நாட்டு கண்ணு போடுறதுக்கு, வட இந்திய கண்ணு போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா போன ஈத்தில் 5+5 10 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்துருக்குறாங்க. அதிகபட்சம் இன்னொரு 10 நாளில் கண்ணு போட்டுருங்க. மாடு நல்ல தெளிவான மாடு, ஈத்து 3 ஈத்துங்க. கறவை வந்து 5+5 நம்ம கறக்கலாம். கிர் மாடு வேணும், நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல கறவை திறனோட பாலுக்கு நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. 4 காம்பில் பால் வருங்க, பாலுக்கு நிற்குங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மூக்கு குத்தி கொடுக்குறதுனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாம். 10 நாளில் கன்று ஈனிருங்க. இந்த கிர் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 66,000 ரூபாய்ங்க. நல்ல தரத்தில் தெளிவான மாடுங்க, நல்ல கறவை திறன் இருக்குதுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, ப்ரீடு குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சுரட்டை எருமை கிடாரி கண்ணுங்க. கண்ணு நல்ல தரத்தில், நல்ல சுருள் கொம்பில் தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 அல்லது 14 இருக்குங்க. மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாமுங்க. கண்ணு தெளிவான கண்ணு, கிடாரி கண்ணு, சுருட்டை கண்ணுங்க. எருமை கன்றுகள் நிறையா விரும்புகிறாங்க. நல்ல தரமான கன்றுகளை மேய்ச்சலுக்கு விடணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல கொம்பு தலையில் தெளிவான கன்றுகளாக இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி கன்றுகள் வரும்போது நம்ம பதிவுகளாக கொண்டு வர்றோம்ங்க. ஒரு 10 கால்நடைகள் இருக்குது. அந்த மாடுகள் கழித்து போடுற கூலங்களை வெயிலில் 2-3 காய போட்டு, சிம்பிள் கட்டையாக இருக்கட்டும், வைக்கோலாக இருக்கட்டும், சோளத்தட்டாக இருக்கட்டும், 2-3 வெயிலில் காய போட்டு நல்லா உதறி விட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்றுகள் வந்து நமக்கு வந்து தீவனம் வந்து தனியாக போடாமையே கன்றுகள் வந்து தெளிவாக வளர ஆரம்பிச்சிருங்க. குடல்புழு நீக்கம் கேலண்டரில் மார்க் பண்ணி இப்போருந்து உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 மாதம் கழித்து ஒரு முறையும், அப்புறம் 4 ஒரு முறையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா கன்றுகள் வந்து இழைக்காதுங்க. தீவனம் வந்து கலிகோலத்தை போட்டால் கூட போதும். எருமை கன்றுகள் பொறுத்த வரைக்கும் உடல் வளர்ச்சி சீராக இருக்கும். நாளைக்கு சனி ஊசி போட்டதுக்கப்புறம் அப்படியே தவிடு வச்சு பழக்கினீங்கன்னா நிறை சனையில் நமக்கு வந்து ஒரு நல்ல தொகை லாபமாக கிடைக்குங்க. இந்த 13-14 எருமை கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. சுருள் கொம்புங்க, நல்ல தரத்தில் தெளிவான கண், நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். காம்பு அமைப்பு நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க. வால் இறக்கம் இருக்குது. கொம்பு வந்து சுரட்ட கொம்புங்க. காம்பு காம்பு நல்ல இடைவெளியோடு தெளிவாக இருக்குதுங்க. கால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. கிடாரி கண்ணு, எருமக்கண்ணு மேய்ச்சலுக்கு வாங்கி விடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணு நல்ல முதல் தரமான கண்ணுங்க. நல்ல வெளார கொம்பில் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணு. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லை. நாளைக்கு வளர்த்துனீங்கனாலும் நல்ல மாடாக வந்து சேருங்க. ஏன்னா ஒரு 11 கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்தில் தெளிவாக இருக்குதுங்க. முன்னங்கால் பின்னங்கால் இடைவெளி, புறவி ஏற்றம், வால் இறக்கம், வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி கன்றுங்க. பொங்கலுக்கு நல்ல ஷோ குவாலிட்டியான கன்றுகள் வாங்கி வளர்த்தணும், பொங்கல் வைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. மற்ற தகவல்களுக்கு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, கிர் காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 7 to 8 மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட கிர் மாடுங்க. இந்த மாடு இதற்கு அடுத்து வர்ற ஒரு காங்கிரேஜ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரில் இருந்ததுங்க. ஒரு பண்ணை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம், அது வந்து எடுத்து வரப்பட்ட மாடுகள் தான். ஆட்கள் பராமரிக்க முடியல, அதனால் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே இருப்புக்கு வச்சுருந்த மாடுகளை விற்பனைக்காக நம்மகிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. மாடு நல்ல தரமான மாடுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 7 to 8 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கிர் காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. 4+4 8 லிட்டர் பால் நம்ம கண்ணுக்கு போக கறந்துக்கலாமுங்க. மாட்டினோட உரிமையாளர் 5+4 9 வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 லிட்டருக்கு நம்ம கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். மடிகால் சுத்தம், வடஇந்திய கண்ணு போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. கிருமாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, நல்ல தரத்தில் லோக்கலில் இருந்த மாடுங்க, ஒரு ஈத்து முழுக்க தெளிவாக கறந்த மாடு, 5+4 9 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க. கடந்த 10 நாட்களாக ஆட்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறனால கொஞ்சம் பராமரிப்பு குறைவு. இங்கே வந்து நம்ம குடல் புழு நீக்கம் பண்ண வேண்டியது வந்து நம்ம பண்ணிட்டோங்க. தோலில் போடக்கூடிய, தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்ததுக்கு நேற்று வந்ததுங்க, இன்றைக்கி எடுத்துருக்குறோம், வீடியோ எடுத்துருக்குறோங்க. இன்னொரு ஒரு வாரம் நம்பிட்டு இருந்தால் இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க, பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். 4+4 கறந்துக்கலாம். 7 to 8 மாதம் சினைக்கு உத்தரவாதம். தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. நல்ல பிரீடு குவாலிட்டி, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், 4 காம்பில் பால் வரும், வட இந்திய கண்ணு போடும், கிர் காளைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க, அதனால் கிர் கண்ணை தான் போடுங்க. அது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3ஆம் ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. கறவை திறன் நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா கண்ணுக்கு போக 4 லிட்டர், அதேபடியாக 5-4 9 லிட்டர் கறக்கலாமுங்க. இதுவும் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பண்ணையில் இருந்த மாடு தான். இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா கிர் காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வடஇந்திய மாடுகள் வச்சுருக்கிறாங்க, இனச்சேர்க்கைக்காக கிர் காலை தான் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால் கிர் காலைக்கு தான் இனச்சேர்க்கை நடந்திருக்குதுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல குணவனுங்க, பாய்ச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 4 காம்பில் பால் வருங்க, வடஇந்திய கண்ணு போடும், பெண்கள் பிடிச்சிக்கலாம். வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. காங்கிரேஜ் மாடு 6 மாதம் சினைங்க, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், கால் அணைச்சி கறக்கணும், நல்ல பெருவெட்டு. விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3ஆம் ஈத்து பல் கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத நல்ல ஒரு விளாறு கொம்பில் இருக்கக்கூடிய தரமான காரி மாடுங்க. கண் போடுறதுக்கு இன்னும் 20 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 2 to 2.5 லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. சாயங்காலம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல தரமான காங்கேயம் காரி மாடு, விளாற கொம்பில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல தரமான காங்கேயமில் காரி மாடுகள் விற்பனைக்கு வர்றதே இல்லைங்க. நம்ம வந்து காங்கேயம் காரி மாடுகளை பொறுத்த வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒரு செனமாடு கூட பதிவுக்கு கொண்டு வர முடியல. அப்படியே வந்தாலும் இளம் பொருளாக இருக்கணும், நல்ல கொம்பு தலையில் இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது, அதே மாதிரி நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான்
இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. மடி சிந்து மாடு ஒரு அளவு கூடும் அப்படின்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க, நல்ல தோல் சுத்தத்தில் இருக்குது, அதே மாதிரி நல்ல பொறுமையான குணம்ங்க. குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோங்க, அதனால் குடல் புழு நீக்கம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. கண் போட்டு 25வது நாள் மாடு மற்றும் கண்ணுக்கு நம்ம குடல் புழு நீக்கம் செய்யலாமுங்க. கண்ணுக்கு ஆல்பமார் விர்பா கம்பெனியோட ஆல்பமார் டானிக்கை ஒரு 30 ml வந்து முதல் நாள் வந்து ஒரு 15 ml சிரிஞ்சில் எடுத்து நாக்கை அமுத்தி புறப்போகாமல் கொடுக்கணுங்க. ஒரு வாரம் கழித்து மீண்டும் 15 ml கொடுத்தீங்கன்னா கன்றுகளுக்கான குடல் புழு நீக்கம் முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் 60 நாள் கழித்து கன்றுக்கு வந்து இதே மாதிரி ஆல்பமார் டானிக்கை 2 தடவையாக பிரித்து கொடுக்கலாமுங்க. ஒவ்வொரு 60 நாள் வரைக்கும் 6 மாதத்து வரைக்கும் 30 ml பிரித்து கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்து வரைக்கும் ஆல்பமார் டானிக்கை 2 மாதங்களுக்கு ஒருக்கா 30 ml பிரித்து கொடுக்கணுங்க. இதுதான் வந்து குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணுறதுங்க. மாடு தரத்தில் அருமையான மாடு, நல்ல மடி வருங்க. விற்பனை விலை 52,000ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குறுங்கால் மாடுங்க, செம்பூத்துக்காரின்னு சொல்லலாமுங்க. அதாவது செவலையும் காரியும் கலந்ததை செம்பூத்துக்காரின்னு சொல்லலாமுங்க. இனக்கூடியது 3வது ஈத்துங்க. காங்கை மயில காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லே இருந்த மாடுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், நேரம் 2 லிட்டர் கறவை வரும். நல்ல குணவனமான குட்ட மாடு, செம்பூத்துக்கு நேரத்தில் கால் அணைக்காமல் நல்ல கறவை திறன் வர மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. மாடு சந்தை மதிப்பாகவே சினை இல்லைன்னா கூட 25,000 ரூபாய்க்கு சந்தையில் விற்பனை ஆகுங்க. அந்த அளவுக்கு உடல் அமைப்பு தெளிவாக இருக்குதுங்க. சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். கண்ணு போட்டால் 4 காமில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. விற்பனை விலை 28,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான கருடமுக காராம்பஸு மாடுங்க. ஒவ்வொரு சைடு கொம்பும் 3.5 to 4 அடி உயரம் இருக்குதுங்க. மாடு எத்தனை ஈத்து போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது இனக்கூடியது 12 அல்லது 13வது ஈத்துங்க. காங்கேயம் மாடுகள் 18 கன்று வரைக்கும் இயல்பாக கன்று போடுங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த மாடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிறந்ததுலேருந்து இன்னும் கொம்பு கை வைக்கலை, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, நல்ல பெருவெட்டு. பழைய வர்க்க மாடுகளில் இந்த மாதிரியான மாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில் குறைவுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம்னா வேலைக்கு 3 லிட்டர் பால் குறையில்லாமல் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முகத்தில் கருடமுக காராம்பஸும் மாடுங்க. 12 கன்று அல்லது 13 கன்று போட்டிருக்குங்க. இன்னும் பல்லு நல்லா இருக்குது. 5 to 6 கன் மிக சாதாரணமாக போடுங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாங்கின வசதி உண்டு. இந்த 12 அல்லது 13வது மீட்டர் கருடமுக காராம்பசு மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. இந்த மாடு வந்து இதோட வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் இந்த கொம்பில் இந்த உருவத்தில் இவ்வளோ கறவை திறனில் மீண்டும் மாட்டை உருவாக்குவது என்பது இன்றைக்கி இருக்கிற மாடுகள் காளைகளை வச்சுட்டு ரொம்ப சிரமமான ஒன்று தாங்க. ஏன்னா பெருங்கூட்டு மாடுகளே இப்போ இல்லைங்க, அது இல்லாமல் இருக்குங்க, ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நல்ல தரமான காளைகளும் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. நாம் இது ஒரு 12 ஈத்து ஆனதுனால தான் கொம்பு 3.5 அடி உயரம் வந்திருக்குதுங்க. இவ்வளோ நாள் வளர்த்துறதுக்கும் யாருக்கிட்டையும் இன்றைக்கி பொறுமை இல்லைங்க. சினை பால் வத்துச்சுன்னா
கண் போடுறதுக்கு வரைக்கும் அந்த 6 to 7 மாதம் வந்து அது சினையாக இருந்தாலும் சினையாக இல்லைனாலும் இன்றைக்கி யாருமே பராமரிக்கிறதுக்கு தயாராக இல்லைங்க. சினையாக இருந்தாலும் இல்லைனாலும் பொதுவாக ஒரு வியாபாரி வர சொல்லி பெரும்பாலும் விற்பனை பண்ணிடுறாங்க. அது வந்து 100 to 20 மாடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு போகுதுங்க. 100 to 80 மாடுகள் வந்து அது சினையாக இருந்தாலும் இல்லைனாலும் அது வந்து அடிமாடுகளாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் காங்கேயத்தை நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் மாடு வேணுங்கிறவங்க அந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு 3வது மீத்து குட்டை மாடுங்க. 3 மாதமான குட்டை காலக்கண்ணோடங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. மாடு கண்ணை சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. காலையில் 1:30 சாயங்காலம் 1:30 இப்போ கறவை வந்துட்டுருக்குதுங்க. மாடு இன்னும் சினை ஊசியோ காலையோ எதுவும் இனச்சேர்க்கை பண்ணலைங்க. அதனால் வந்து கறவைக்கு ஒழுக்கமான மாடு, பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு ஏற்ற மாடு, பெரியவங்க ஸ்டூல் போட்டு கூட உட்காந்து கறக்கலாம். காலையில் 1:30 சாயங்காலம் 1:30 வருதுங்க. கண் வந்து 3 மாதமான காலக்கண்ணு. மாடு கண் ரெண்டுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம்ங்க. மாட்டுக்கு லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. பெண்கள் கறக்கிற மாதிரி குட்டை மாடு வேலைக்கு 1.5 லிட்டரில் சுழி சுத்தத்தில் லக்ஷ்மி சுழியோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் வராதுங்க. ஏன்னா மாடு கண் வந்து அதற்கான விலையில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். பால் வைத்தும்போது கண்ணுக்குட்டி வந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுன்னா மாடு சினையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக ஒரு 20,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அதில் நல்ல மாடு கண்ணோடு இருக்குது, விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.